வணக்கம் நண்பா. நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் காலையில் செய்யக்கூடாத மூணு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை வந்து ஃபுல்லாகவே கேளுங்க. நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் மொபைல் ஃபோனை வந்து பார்க்கவே கூடாதுங்க. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கும் தெரியும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே நீங்கள் அதை வந்து கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படி நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் காலையில் மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட மைண்டில் நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஃபார்ம் ஆயிருங்க. ஏதாச்சும் செயல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நைட்டு முடிவு பண்ணியிருப்பீங்க. காலையில் எழுந்ததுக்கப்புறம் மொபைல் ஃபோனை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை வந்து டோட்டலாக மறந்துட்டு வேற ஒரு செயலை செய்ய போயிருவீங்க. கண்டிப்பாக பெரும்பாலும் காலையில் எழுந்ததுக்கப்புறம் எல்லாருமே மொபைல் ஃபோனை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு, இன்ஸ்டாகிராமை பார்க்குறதுக்கு, ஃபேஸ்புக்கை பார்க்குறதுக்கு, யூடியூப்பை பார்க்குறதுக்கு அண்ட் அதர் சோஷியல் மீடியாஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் காலையில் மொபைல் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறோம். ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதை போய் பார்க்குறது, ஏதாச்சும் மெசேஜ் வந்திருந்தால் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து காலையில் இருந்தோடனே மொபைல் ஃபோனை வந்து பார்க்குறோம், செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே நெகட்டிவிட்டியாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே நெகட்டிவிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய நெகட்டிவிட்டியான நியூஸை வந்து நீங்கள் பார்ப்பீங்க, படிப்பீங்க. அப்படி படிக்கும்போது அந்த நியூஸ் எல்லாமே உங்களோட மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். அப்படி ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகி நீங்களே ஒரு நெகட்டிவிட்டி பர்சனாக மாறிடுவீங்க. இது வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது. காலையில் ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணுறேன், ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் அது எல்லாமே உங்ககிட்ட வந்து தங்கிடும். அந்த நெகட்டிவிட்டி வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் பர்சனாக மாறிடுவீங்க. உங்கள் லைஃப்பில் எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் இருக்காது, ஒரு பாசிட்டிவிட்டி இருக்காது. நீங்கள் வந்து நெகட்டிவ் பர்சனாக மாறிட்டீங்கன்னா நெகட்டிவ் பர்சனை தான் தேடிட்டு போவீங்க. பாசிட்டிவான பர்சன் உங்ககிட்ட வந்து பேசினாலுமே உங்களுக்கு வந்து பிடிக்காது. நெகட்டிவ் யாராச்சும் பேசினாங்கன்னா அவங்கள மட்டும் தான் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்களே டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிருவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட்டு வந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. காலையில் எழுந்து நம்ம இதை செய்யலாம், நாளைக்கு வந்து நம்ம இந்த நாளை வந்து இந்த மாதிரி கொண்டு போகலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நைட்டு முடிவு பண்ணி வச்சுட்டு படுத்துருப்பீங்க. காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்க்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்கள் வந்து உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆக ஆக நைட்டு என்ன முடிவு பண்ணீங்களோ அதை வந்து டோட்டலாகவே மறந்துடுவீங்க. இது வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்காரந்து கொண்டும் காலையில் எழுந்ததுக்கப்புறம் மொபைல் ஃபோனை வந்து யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க. சரி அப்போ நான் எப்போ தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்ததுக்கப்புறம் 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மொபைல் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு மொபைல் ஃபோனை மட்டும் தொடவே தொடாதீங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிச்சிடும். நைட்டு தூங்கும் பொழுது காலையில் ஒரு 6:30 எழுந்திரிக்கலாம், இல்லைனா ஒரு 5:30 எழுந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி படுத்திருப்பீங்க. ஆனால் காலையில் விழிஞ்சதுக்கப்புறம் உங்களால் எந்திரிக்க முடியாது. உங்கள் மைண்டு வந்து டோட்டலாகவே மாறிடும். நைட்டு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருப்பீங்க, ரொம்ப ஒரு பவராக இருப்பீங்க. ஆனால் காலையில் டீமோட்டிவ் ஆகிடுவீங்க. உங்களுக்கு அந்த பவர்லாம் இல்லாமல் அந்த தூக்க கலக்கத்திலேயே என்ன கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம், 6:30 அலாரம் வச்சுருக்கோமா, என்ன ஒரு 1/2 hour சேர்த்து வச்சுக்கலாம், 7 மணிக்கு வச்சுக்கலாம், 7:30 வச்சுக்கலாம், 8 மணிக்கு வச்சுக்கலாம், இல்லைனா 5 மணிக்கு அலாரம் வச்சுருக்கோமா, ஒரு 5:30 வச்சுக்கலாம், ஒரு 6 மணிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் உங்கள் மைண்டு வந்து அப்படி தாட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நீங்களும் அது பின்னாடியே போவீங்க. அப்படி போகிறதுனால நீங்கள் என்ன நினச்சிங்களோ, என்ன காரியத்தை செய்யலாம்னு நினச்சிங்களோ அது வந்து உங்களால் செய்ய முடியாமே போயிடும். ஸோ எக்காரந்து கொண்டும் ஸ்னூஸ் பட்டனை வந்து அமுத்தாதீங்க. அலாரம் வச்சுருந்தீங்கன்னா ஸ்னூஸ் பட்டனை மட்டும் எக்காரந்து கொண்டும் அமுத்தாதீங்க. ஏன்னா காலையில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த தூக்க கலகத்தில் அந்த ஒரு சோம்பேறித்தனத்தில் காலையில் சுறுசுறுப்பாக எந்திரிக்கணுங்கிற அந்த உங்களுக்கு அந்த மைண்ட் செட், உங்களுக்கு அந்த டெண்டன்சியே வராமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து காலையில் என்ன ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கலாம், என்ன ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கலாம், என்ன ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே டைம் போயிடும். ஸோ உங்களுக்கே தெரியாமல் உங்களோட டைமும் போயிடும், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையுமே நீங்கள் வந்து டோட்டலாக விட்டுருவீங்க. ஸோ எக்காரணத்து கொண்டும் 5:30 எந்திரிக்கணும் அப்படின்னா ஸ்னூஸ் பட்டனை மட்டும் அமைத்திராதீங்க. 5 மணிக்கு எந்திரிக்கணும், 5:30 எந்திரிக்கணும் அப்படின்னா எந்திரிச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கலாம், ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எந்திரிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வேலையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 5 நிமிஷம் நினச்சிட்டு படுப்பீங்க. ஆனால் அது 1/2 hour ஆயிரும், 1 மணி நேரம் ஆயிரும், 1.5 மணி நேரம் ஆயிரும், உங்களுக்கே தெரியாமல். ஸோ அதனால எக்காரணத்து கொண்டும் ஸ்னூஸ் பட்டனை மட்டும் அமுத்தாதீங்க. காலையில் 5:30, காலையில் 6:30 அப்படின்னா டான் எழுந்துருங்க. உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் காலையில் எழுந்து என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களால் தாராளமாக ஒரு ஹெல்த்தியாக ஒரு பாசிட்டிவாக செய்ய முடியும். ஸோ காலையில் வந்து நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்னூஸ் பட்டன் அமுத்தாமல் கரெக்டாக எந்திரிச்சிருங்க.
காலையில் எழுந்த உடனே பரபரப்பாக ஏதோ ஒரு வேலையை செய்கிறது, பரபரப்பாக எங்கேயாச்சும் ஓடுறது, பரபரப்பாக பேசுறது, பரபரப்பாக அந்த எமோஷனை வந்து அதிகமாக வெளிப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இன்னமும் நிறைய பேர் செஞ்சிட்ருக்கீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, காலையில் எழுந்ததுக்கப்புறம் எத்தனையோ பேர் கோவப்படுவாங்க, கத்துவாங்க, இல்லைனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் பாதிக்கும், உங்களுடைய பாடி ஹெல்த்துமே பாதிக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து தூங்கி எழுந்ததுக்கப்புறம் உங்களோட பிரெயினுமே உங்களுடைய பாடியுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் அப்போ தான் ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து ஒரு நார்மல் பொசிஷனுக்கு வந்து வந்துட்டு இருக்கோம் காலையில் எழுந்ததுக்கப்புறம். அந்த டைமில் தேவையில்லாமல் எமோஷனை வந்து நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. சில பேர் வந்து ரொம்ப கோவப்படுவீங்க, சில பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, சில பேர் வந்து ரொம்ப அழுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து காலையில் ஃபீலாக இருக்கும். எக்காக இருந்து கொண்டும் இனிமேல் நீங்கள் அந்த எமோஷனெல்லாம் வெளிப்படுத்தாதீங்க. காலையில் எழுந்து ஒரு 1.5 மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் கோவப்படுறதா இருந்தாலும், நீங்கள் சந்தோஷப்படுறதா இருந்தாலும், நீங்கள் அழுகிறதா இருந்தாலும், எல்லாமே ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த எமோஷன்லாம் வெளிக்காமிக்கணும். நீங்கள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆபத்துங்க. நீங்கள் வந்து அதிகமாக இந்த இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன செய்கிறீங்க அப்படின்னா, காலையில் தூங்கிட்டு இருப்பீங்க, எங்கேயாச்சும் காலேஜ் கிளம்புறதுக்கு இல்லைனா ஸ்கூல் கிளம்புறதுக்கு இல்லைனா வேலைக்கு எங்கேயாச்சும் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிரும். லேட் ஆனதுக்கப்புறம் வீட்டில் வந்து சண்டை போடுவாங்க, என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க, நைட்டு சீக்கிரமாக படுத்து உனக்கு என்ன காலை இவ்வளோ நேரம் தூங்க கேட்குது, சீக்கிரம் எந்திரின்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டை போடுவாங்க. நீங்கள் எந்திரிச்ச உடனே அவங்ககிட்ட வந்து கத்துவீங்க, ரொம்ப கோவப்படுவீங்க. அப்படி கோவப்படும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பாகுங்க. அதே மாதிரி நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் உங்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு செயல் நடந்திருக்கலாம், உங்களுக்கு வந்து துன்பம் கொடுக்குற ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ நீங்கள் எழுந்ததுக்கப்புறம் அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நாம் என்ன கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமே, நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்த உடனே நீங்கள் அந்த எமோஷனை வந்து வெளிப்படுத்துவீங்க. அப்படியெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்காரணத்து கொண்டும் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எமோஷனை வந்து வெளிக்காட்டவே கூடாதுங்க. சந்தோஷம், துக்கம், அழுகை, சோகம் எல்லாமே அந்த எமோஷனில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த எமோஷன் வந்து வெளிப்படுத்தாதீங்க. எப்போ நான் வந்து அதை வெளிப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அதில் வெளிக்காமீங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் தான் உங்களோட பிரெயினுமே பாடியுமே ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து நார்மல் பொசிஷனுக்கு வரும். ஸோ அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எமோஷன்ஸ் எல்லாமே வெளிப்படுத்திக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மூணு விஷயத்தை வந்து உங்கள் வாழ்க்கையிலிருந்து டோட்டலாகவே எடுத்துருங்க, தூக்கி தூர போட்டுருங்க. அப்படி தூர போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க. இன்னமும் நிறைய தவறுகளை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறம். அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இப்போ நான் சொன்ன மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அதையும் தாண்டி நான் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம், எழுந்ததுக்கப்புறம் ஃபோனை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். ஸோ எக்காரந்து கொண்டும் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அந்த எமோஷனை வந்து வெளிப்படுத்தாதீங்க. காலையில் நேரமாக எந்திரிக்கணும் அப்படின்னா நேரமாக எந்திரிச்சிருங்க. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப கேவலமாக இருந்து உங்கள் வாழ்க்கை எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே ஆகாமல் இருந்துச்சுன்னா, இது மூணுமே உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.